ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரத்தில் அருகாமையில் பெல் பட்டனை மறக்காம மறக்குங்க. அப்போதான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துவை பற்றி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து எந்த விதமான செலவுமே இல்லை, சும்மா ஆரோக்கியமாக நம்ம இயற்கையாகவே இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். இந்த மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னா, வயதானவர்களுக்கு மூட்டு வலி வரும். அந்த மூட்டு வலி வரும்போது எதனால, மூட்டு எலும்புகள் தேய்மானத்தினால வரலாம், அல்லது அந்த மூட்டு ஜவ்வானது பழுதுகள் ஏற்பட்டிருந்தாலும் மூட்டு வலி வரலாம், அல்லது அந்த மூட்டில் வந்து நீர் கோர்த்து கொண்டாலும் மூட்டு வலி வரலாம், அந்த மூட்டில் உள்ள ஜவ்வுக்கு அருகாமையில் உள்ள இந்த பசை இருக்கு பாருங்க, மூட்டில் வந்து பசை இருக்கும் அப்படிம்பாங்க, அந்த பசையானது ட்ரை ஆகிட்டாலும் கண்டிப்பாக அந்த உராய்வு ஏற்படும். இப்போ எப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க அப்படின்னா, அந்த சைக்கிள் செயினுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டு ஓட்டி பாருங்கள், அந்த சவுண்டு வராது. அதே அந்த சைக்கிள் செயின் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ஆயில் நீங்கள் விடவே இல்லை அப்படிங்கும்போது ஓட்டும்போது மறக்கு மறக்கு மறக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அதே மெத்தடில் தான் நம்மளுடைய மூட்டிலையும் அந்த ஈரப்பதமானது முற்றிலும் ட்ரை ஆகிடுச்சுன்னா, காய்ந்து விட்டால் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த சவுண்டானது வரும். சாதாரணமாக நிறைய பேருக்கு அது மாதிரி தெரியும். நீங்கள் நடக்கும்போது பாருங்கள், நடக்கும்போதோ அல்லது காலம் மடக்கும்போதோ நீட்டும் போது சும்மா சர் சர்னு அப்படி அந்த மூட்டானது அந்த தேய்மானத்தினால அந்த ஜவ்வு ஈரப்பதம் இல்லாத காரணத்தால் வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்தமானது வரும். சரி, அதை போக்குறதுக்காக ஒரு அருமையான ஒரு மருந்து ஒன்று தயாரிக்க போகிறோம். இந்த மருந்தை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மூட்டு வலி உங்களுக்கு குணமாகும். அதே நேரத்தில் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணிங்கன்னா, காட்டாமணக்கு இலை, இந்த காட்டாமணக்கு இலையை வந்து இது மாதிரி நல்லா அந்த நரம்புகளை நீக்கிவிட்டு சுத்தம் செஞ்சு இந்த காட்டாமணக்கு இலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க. இப்போ காட்டாமணக்கு இலை வந்து நம்ம இதில் எடுத்து போட்டோம். அடுத்தபடியாக நம்ம சேர்த்துறது என்னென்னா பாருங்கள், உளுந்து, இது மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்து, இது வந்து நம்ம இட்லிக்கு பயன்படுத்துறது. இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, தண்ணியில் ஊற போட்டு நல்லா போட்டு இதை இது மாதிரி இது பண்ணும்போது அந்த தோலானது நீங்கிடும். அதுக்கப்புறம் இந்த உளுந்து தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் உப்பு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த தோல் நீக்கப்பட்ட உளுந்து நிறைய வந்துருச்சு, அதனால் அதை தான் நம்ம தாய்மார்கள் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அந்த தோல் நீக்கப்பட்ட உளுந்தை விட இந்த தோலோடு இருக்கு பாருங்கள், இந்த உளுந்துக்கு தான் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அதிகம். அதே நேரத்தில் இட்லிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போ பாருங்கள், இந்த அரை மணி நேரமாக ஊற வைத்த அந்த உளுந்தும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக இதில் ஆட் பண்ணுறது என்னென்னா, சுக்கு பொடி. உங்கள் வீட்டில் சுக்கு இருந்தால் நீங்கள் அதை தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அப்படி சுக்கு இல்லைன்னா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது சுக்கு பொடி பவுடர், அந்த சுக்கு பொடி பவுடரை நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து சுக்கு கிடைக்காதனால நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், சுக்கு பொடி பாயிட்டே இருக்கேன். அப்போ அந்த தூளை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சுக்கு தூளையும் இதில் நாம் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தபடியாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி தோல் உரிச்ச மூன்று பூண்டு பல், மூணு பூண்டு பல் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்தபடியாக இது மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போகணுமா, அது இந்த மூணு வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ இது என்ன பண்ணோம்னா, நல்லா மிக்சி மூடி நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் இதை அரைச்சிடணும். சரி வாங்க, நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். இப்போ நம்ம பாருங்கள், ரொம்ப பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். உங்கள் வீட்டில் இந்த அம்மிக்கல் இருந்ததுனா நீங்கள் அந்த அம்மிக்கல்லே நல்லா நீட்டாக இது மாதிரி அரைச்சிக்கலாம். பட் அம்மிக்கல் இல்லாதனால வந்து பேஸ்ட்டில் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு மிக்சியில் ரைட் நேரில். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு அதை மாற்றலாம். இப்போ நம்மளுடைய மூச்சு வலி, முழங்கால் வலி, உடல் ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் வீக்கங்களை போக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து ஒன்று இப்போ நாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதுதான் இப்போ அந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய மருந்து.
இப்போ இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி இரவு நேரங்களில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வலி இருக்குன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு இந்த மூட்டு வலி இருக்கிற இடத்துல இது மாதிரி இதை பேஸ்ட் மாதிரி இதை அப்ளை பண்ணுறீங்க. பாருங்கள், நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அவ்வளோதாங்க. இது மாதிரி செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி நல்லா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துங்க. அப்படி ஒயிட் கிளாத்னால இந்த மெடிக்கல் ஸ்டோரில் வைக்கிற இந்த பேண்டேஜ் போடுற துணியே இருக்குது, அந்த துணியை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த துணி வந்து இது மேலே இப்படி வச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கட்டு பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கட்டு போட்டு விட்ருங்க. இது மாதிரி போட்டு நைட் ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேண்டேஜ் எடுத்து கட்டு எடுத்து அவுத்து போட்டுருங்க. அவுத்து போட்டு லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பான நீரில் வந்து அதை சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கெல்லாம் கொஞ்சோண்டு வேப்பெண்ணெய் இருக்குது பாருங்கள், வேப்பெண்ணெய் போட்டு அந்த மூட்டு வலி உள்ள இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா நீ விட்டுருங்க போதும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 3-4 நாட்கள் செய்து வந்தாலே உங்களுக்கு மூட்டு வலிக்கு ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்கும். என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஏடிஜெட் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அருகாமல் இல்லை பெல் பட்டன் அழுத்துங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.